வணக்கம், வெல்கம் டு ட்ரீமர் பவுல் பிளாக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ஸ் வீடியோ நிறைய பார்த்துருப்போம். பெட்ஸ் ரிலேட்டட் வீடியோ எப்படி வளர்க்கலாம், எப்படி நம்ம ஒரு குட்டி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமலட்சுமி கெனல் ஒசூர்லேருந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த வழியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபர் மேன் ப்ரீடு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ப்ரீடு. ஸோ அதனுடைய காது பார்த்திங்கன்னா இப்படி நேராக நின்றுட்டு இருக்கும். ஸோ அது நார்மலாக நிற்காது, அதுக்கு வந்து ஒரு சில ப்ராசஸ்லாம் காது க்ராப் பண்ணி நிற்க வைப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போது ஹரிஷனை சொல்ல நம்ம கேட்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்க ப்ரீட் வந்து டபர்மேன் பிக்சர். இதெல்லாம் டபர்மேன் சொல்லுவோம். ரொம்ப பாப்புலரான ப்ரீட் தான் நம்ம இந்தியாவில். இது வந்து ஷோ குவாலிட்டி டாக். ஷோ டாக்னா இந்த இயர் எல்லாம் க்ராப் பண்ணி இப்படி நிற்க வச்சுருப்பாங்க, நிற்கும் இப்படி. அது வந்து ப்ராப்பராக எப்படி டேப் பண்ணணும், அது எந்த மாதிரி டேப் பண்ணால் கரெக்டாக நிற்கும்ன்றது சிம்பிளாக எல்லாருமே பண்ணுற மாதிரி எப்படி பண்ணால் நிற்கும்ன்றத நான் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காமிக்க போகிறேன், பார்க்கலாம். இது க்ராப்பிங்கோட ஷேப் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி இதுதான் பர்ஃபெக்ட் க்ராப்பிங்கோட ஷேப். இது இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லா நிற்கும். சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், நான் க்ராப்பிங் பண்ணுற பேரில் சும்மா இப்படி மடித்து இப்படி கட் பண்ணி விட்ருவாங்க, அதெல்லாம் க்ராப்பிங் கிடையாது. இதுதான் பர்ஃபெக்டான ஷேப். இது இது நான் எப்படி உங்களுக்கு டேப் பண்ணுன்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக பண்ணுறதை காமிச்சு தரேன். நான் அதுக்கு என்னென்ன தேவைன்றதை சிம்பிளாக இருக்கிறது எதுவும், சிலர் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க, அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றது செகண்டரி. அது ஸ்டிக் அந்த மாதிரி வச்சோன்னா அதுக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். இரிட்டேட்டாக இருக்கும்போது இந்த உள் பக்கம் எல்லாமே அடிப்படும். ப்ராப்பராக அது நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா உள்ளதாமே மறுபடியுமே புண்ணாயிடும். காது வந்து உள்ள இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும்போது தான் நம்ம டேப்பிங் பண்ணணும். உள்ளே எங்கேயாவது புண்ணு இருந்தால் அது க்ளீனாக ஆற விட்டுட்டு தான் டேப்பிங் பண்ணணும். நான் உங்களுக்கு அதுக்கு என்னென்ன தேவைன்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்போல்லாம் நம்ம டேப்பு கழட்டுறோமோ, வீக்லி டுவைஸ் நம்ம டேப் போடணும். ஒன் டே ஒரு 4 hours ஆகுது நம்ம டேப் கழட்டி விட்டுறணும், இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காது க்ளீன் பண்ணணும். ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டு நம்ம காது க்ளீன் பண்ணணும். சுத்தமாக க்ளீனாக இதெல்லாமே கழுவிட்டோன்னா இந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி டேஸ் நம்ம ரெகுலராக இயர் க்ளீன் பண்ணுற மெடிஷன் போட்டு காது ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் டேப்பிங் எப்படி டேப் பண்ணுன்றதை நான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ நான் இந்த டேப் எப்படி பண்ணுன்றதை சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது வந்து எப்படின்னா, அது காதோட அளவுக்கு தகுந்த மாதிரி காட்டனை நம்ம ஒரு கைப்பிடி அளவு இப்படி எடுத்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு காசோட வச்சு கிளீனாக இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக வர்ற மாதிரி அதோட அளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்படி அதே ஸ்டிக்க மாதிரியே இதை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றி காதெல்லாம் க்ளீனாக அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். சுத்தமாக எல்லாமே க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி அழுக்கு இல்லாமல் பண்ணணும். அழுக்கு இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி பசு மாதிரி உட்காந்துடும், அந்த அழுக்குனாலேயே இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இன்ஃபெக்ஷன் இல்லாமல் க்ளீனாக காது வந்து சுத்தமாக நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும். டேப்பிங் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக தொடச்சி எடுத்துட்டு ஒரு 5 minutes நம்ம அப்படியே ட்ரையாக விட்டுறணும். காது க்ளீன் பண்ணுற லோஷன் ஒரு 5 to 10 drops க்ளீனாக போட்டுட்டு காட்டன் வச்சு க்ளீனாக தொடச்சி விட்டுடலாம். இப்போ என்ன ஆகுன்னா காது இன்னும் க்ளீன் ஆகிடும். நம்ம காது நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் டேப்பிங்கே பண்ணணும். காது அழுக்கு இருக்கும்போது டேப் பண்ணக்கூடாது. காது வந்து நல்லா சுத்தம் படுத்திட்டு தான் டேப் பண்ணணும். நல்லா காது க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 drops போட்டு ஒரு 5 minutes நம்ம ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு ஒரு 5-10 minutes விட்டோம்னா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டேப் பண்ணுறது இது பண்ணணும்.
இப்போ நம்ம அப்பயே இந்த காட்டன் உள்ளே வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பஞ்ச லைட்டாக இப்படி காது இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரி டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இப்படி ஓகே பின்னாடி பக்கமாக வச்சுட்டு காதுக்குள்ள இந்த பக்கத்தில் நம்ம நீட்டாக இப்படி வச்சு அளவு பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக உள் பக்கமாக இந்த மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு ப்ராப்பராக டேப் பண்ணணும். நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம காதில் கரெக்டாக இப்படி வச்சுருக்கோம். டேப் வந்து இப்படி அடி பக்கமாக இந்த மாதிரி ரொம்ப டைட்டாகவும் போடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது. இந்த அடியில் மட்டும் நம்ம கிரிப்பாக இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ரவுண்ட் எக்ஸ்ட்ராவாக நம்ம இது பண்ணிக்கலாம். காதெல்லாம் கேட்கும், காதுக்கெல்லாம் கேப் இருக்கும். அது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு ரெண்டு காதும் இப்படி ஈக்குவலாக இப்படி பிடிக்கணும். காது வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக இது பண்ணுறது. நம்ம ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி போட்டு விடலாம். டிப்பா இருக்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இது நார்மலாக யார் வேணுமோ இந்த மாதிரி பண்ணலான்றதுக்காக நான் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இப்படி பண்ணும்போது அதுக்கு எதுவுமே இரிட்டேட் ஆகாது, ரொம்ப நம்ம டைட்டாகவும் பண்ணல. இந்த இரிட்டேட் அதுக்கு இருந்திருந்தால் காது அடிச்சுட்டே இருந்திருக்கும், சும்மா இருக்காது. இந்த மாதிரி அலோவ் பண்ணாது. இந்த மாதிரி நம்ம ஒரு இது 2 டேஸ் வைக்கலாம், இல்லைன்னா 3 டேஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் கலெக்டிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம காது ஃப்ரீயாக விட்டுடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி காது க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் போட்டு விடலாம். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணணும், வீக்லி டைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து காது நின்றுட்டாலும் காது நின்றுச்சுன்னு ஃப்ரீயாக விடக்கூடாது. காது நின்னதுக்கப்புறம் இந்த மிடில் இந்த நடு பகுதியில் வந்து காட்டன் வச்சுட்டு வெறும் டேப்பை மட்டும் போட்டு விட்டு கிரிப்பாக இருக்கிற மாதிரி போட்டு விட்டால் தான் காது வந்து ஸ்டிப்பாக நிற்கும். காது நின்றுச்சுன்றதுக்காக கழட்டி விட்டோன்னே மறுபடியும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணும். இன்னொன்று, க்ராப்பிங் வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம க்ராப் பண்ணணும். 80 டேஸ் அப்புறம் க்ராப் பண்ணணும். அதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணக்கூடாது. 3 மந்த்துக்கு அப்புறம் தான் பண்ணணும். ரொம்ப ஏஜ் ஆகிற மாதிரி வெயிட் பண்ணுறது வேண்டாம். அந்த மாதிரி பண்ணால் கூட காது நிற்கிறது கூட கஷ்டமாக இருக்கும், ப்ளீடிங் அதிகமாக போகும். அந்த மாதிரி அப்புறம்
புண்ணு ஆறதுக்கு முன்ன புண்ணு ட்ரை ஆகாம டேப்பிங் போடக்கூடாது. கிளீனா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் டேப்பிங் போடணும். ஈ முக்கியமா பாத்துக்கணும். அப்புறம் வேற டாக்ஸோட விடக்கூடாது விளையாட. இந்த மாதிரி டேப்பிங் போட்டதுக்கு அப்புறம் சிங்கலா தான் மெயின்டைன் பண்ணணும். மற்ற டாக் ஏதாவது காது இந்த மாதிரி இருக்கிறதுனால சண்டை போடும்போது காது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவ்வளவுதான். இது நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். இதுல இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு பண்றது. ஜஸ்ட் நான் இப்போ வீடியோக்காக சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டு வேற ஏதாவது எந்த மாதிரி பண்ணணும்ன்ற டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ.